உலகெங்கும் விற்றிருக்கும் குரு கணபதி சேனல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 6/11/2022 சுபகிருது வருடம், ஐப்பசி மாதம், 20ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை இன்றைய திதி திரையோதசி திதி மாலை 4:29 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், 12:04 வரை இருக்கு. அதன் பிறகு அஸ்வினி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில 6:15 முதல் 7:15 வரையும், மாலையில 3:15 முதல் 4:15 வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை இருக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்றைய பொது பலன்கள்: விதை விதைக்க, தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய, திருமணம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். சிலரின் செயல்பாடுகளால் நீங்கள் கோபம் எரிச்சல் அடையலாம். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடன் மோதல்கள் வரக்கூடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் நீங்கள் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும். உறவினர் நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. பழைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புகழ் கௌரவம் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழல் உருவாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் தீர்வு காண்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய பாதை தெரியும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து செல்லும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உரிமைகளை எடுத்துக்கொள்வாங்க. வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. புதியவர்கள் அறிமுகமாவாங்க. தாயார் ஆதரித்து பேசுவார். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. அரசால் அனுகூலம் உண்டு. எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவுகள் நனவாகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால ஆதாயம் உண்டு. வீடு மனை வாங்குவது விற்பது அனைத்தும் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில்
முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க, புது முடிவுகள் எடுப்பீங்க, விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, கொஞ்சம் கோபம் குறையும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க, வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மனசாட்சியுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம், இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.